வெல்கம் டு ஈஸி கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ரெசிபி தாலிப்பீட். ஹெல்தி எதுக்குன்னா, நம்ம சோம்பீரை யூஸ் பண்ணுறோம். இதுதான் சோம்பு. இது இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கிள்ளி, இந்த ஸ்டெம்மு இருக்கிற ஸ்டாக்கு வேண்டாம், இது மட்டும் போதும். இது வாஷ் பண்ணி இது ஃபைனாக இந்த மாதிரி ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ணியிருந்தேன். அரிசி மாவு 2 கப், உப்பு தேவையான அளவு, 4 பச்சை மிளகாய் கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரா, பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருந்தேன், 4 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், கடலைப்பருப்பு 1 ½ ஹவர் ஊற வச்சுக்கிறேன், அது 1 டேபிள்ஸ்பூன். இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் இங்கே 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போது ஃபைனாக சாப் பண்ண சோம்புக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். சோம்புக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ண, ஃபைனாக சாப் பண்ணணும். அப்போ தான் தலுப்பி தட்ட முடியும், நல்லா ஈவனாக வரும். அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரா, உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சோக் பண்ண கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1 30 நிமிஷம் ஒரு வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 4 டேபிள்ஸ்பூனு ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சோம்புக்கீரை, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது 2 கப் அரிசி மாவுக்கு நான் 1 கப்பு கொதிக்க வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு விஸ்க்கு இல்லை ஃபோக்கு ஸ்பூன் எதுனா யூஸ் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் வேகும், கை வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஆறிச்சு இப்போ நல்லா கையிலே நல்லா பிசைங்க. தேவை இருந்தால் இப்போது தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. சோம்புக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீஷியம், ஐயன், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் ஹையாக இருக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ரென்த் பண்ணும், நம்ம போன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இது எடுத்துக்கோங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டினா எடுத்துக்கோங்க. ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ், கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா ரிஸ்க் ஆஃப் கேன்சர் ரிடியூஸ் பண்ணும், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கீரை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் சமைக்கலாம். நான் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு மை சேனல். இப்போ பாருங்கள், பெசஞ்சா எப்படி வரணும், இந்த மாதிரி அமுத்துனா, கையில் அமுத்துனா உள்ளே போகணும். ரொம்ப தண்ணி இல்லாமல், ரொம்ப கட்டி இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு ஃபாயில் எடுத்துக்கிறேன். ஃபாயிலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டி வாழை இலை இருந்தால் ரொம்ப நல்லது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு இப்போ தட்டிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபாயிலில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அப்புறமா தட்டிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எடுக்கும் போது
அந்த ரொட்டி வராது. ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றி அப்புறமா தட்டுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக தட்டிக்கலாம். இப்படி நல்லா தட்டிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாகிடுச்சு. இது வந்து ரொம்ப திக்கு இல்லாமல் ரொம்ப தின் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூணு சைடில் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போது ஒரு தவாவில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தவா கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடேறினா போதும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது நம்ம தட்டி வச்ச ரொட்டியை இந்த மாதிரி தவா மேலே போட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக தட்டி விட்டு ஸ்லோவாக எடுங்க. ஆயில் ஸ்லோவாக எடுக்கணும். இப்போ பாருங்கள் அழகாக வந்துச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்படி போட்டலாம். இப்போ பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சைடில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்மால் ஸ்மால் ஹோல்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ இன்னொரு சைடில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த தலைப்பீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இதை அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த தலைப்பீட் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் தவாவில் போட்ட உடனே ஒரு சைடு மட்டும் வேகும் போது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தயாராகிடுச்சு. இது பிக்கல், கோகனட் சட்னி, ஜிஞ்சர் சட்னியில் தான் சர்வ் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர்.